ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, அதாச்சும் கில்டு வந்துட்டு வெட்டியாகவே இருக்குது. ஐ மீன் வந்துட்டு சூர்யா ப்ரோ எல்லாருமே வந்துட்டு கில்டு சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கள் கில்டுக்கு வரணுன்னா டக்குன்னு வந்துட்டு ரிக்வஸ்ட் கொடுங்க. ஸோ அதை விடுங்க, இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஒரு எல்லோ டாப் கிரிமினல் வந்துருந்தாலும் இந்த மேட்ச் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், என் ஃபோன் என்னெல்லாம் லேக் ஆகுதுங்கிறது பாருங்கள். ஸோ வந்துட்டு அந்த கில்டில் வர்றதுனால என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்பீங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரூம் கார்டு வந்துட்டு எடுக்கிறதா வந்துட்டு யூஸ் அப்படின்னு நினைப்பீங்க, அதில் கில்டில் வந்துட்டு ரூம் கார்டு எடுக்கிறது நாட் யூஸுங்க. ஸோ அதில் வந்துட்டு கில்டு எடுக்கிறது கில்டு, இப்போ நீங்கள் என் கில்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபைட்டோ ஏதாச்சும் ஒரு இதோ நீங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்கன்னா அதை நான் அப்படியே ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு சொன்னிங்கன்னா அதை நான் அப்படியே வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் நிச்சயமாக அப்லோட் பண்ணுவேன், நிச்சயமாக காய்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை டோர்னமெண்ட், அதாச்சும் இது வந்துட்டு நான் எப்போ கொடுத்துருப்பாங்க, எங்கள் கில்டில் சேர்ந்த வந்துட்டு டோர்னமெண்ட் எந்த டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு நீங்கள் ஒரு அந்த டோர்னமெண்ட்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் தான் சரி, அதில் வந்துட்டு ரெண்டு மூணு ஸ்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடியை வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இது இருக்குது காய்ஸ் நம்ம கில்டில் சேர்றது மூலயமா. ஸோ மறக்காமல் நம்ம கில்டில் சேர்ந்துருங்க. நம்ம இப்போ நான் வந்துட்டு ஒருத்தனாக தான் வந்துட்டு இருக்கேன் நம்ம கில்டில் வந்துட்டு, நான் மட்டும் தான் இருக்கேன், மீதி எல்லாருமே வந்துட்டு கில்டு வந்துட்டு மாறிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு போடுறேன். ஸோ இது மூலயமா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் கில்டில் எப்படி இருந்தோம்னா பார்த்திங்கன்னா, இதே மாதிரி எங்கள் கில்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு கூப்பிட்டு போனோம் டோர்னமெண்ட்டு, ப்ளஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரூம் கார்டு கிடைக்குதோ இல்லையோ அந்த மாதிரி டோர்னமெண்ட் கூப்பிட்டு போயிடுவோம். ஸோ அவங்கக்கிட்ட எல்லா விடையே வீடியோ இருந்துச்சுன்னா எடுங்க, நாங்கள் வந்துட்டு யூடியூப் சேனலில் வந்துட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. உங்கள்கிட்ட ஸ்குவாட், உங்களோட தனி ஸ்குவாட் இருந்தாலும் சரி, நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுவீங்க, உங்களோட தனி ஸ்குவாட் இருந்தாலும் சரி, நேம் சேஞ்சுங்கிறது வந்துட்டு கட்டாயமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு என்கிட்ட சொல்லிக்கோங்க. ஸோ நேம் சேஞ்ச் அதாச்சும் இப்போ உங்கள்கிட்ட நேம் சேஞ்ச் கார்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நிச்சயம் வந்துட்டு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிடுங்க. எதுக்கோ வந்துட்டு அப்போ வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது, சிபிசெட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிபிசெட் டீம்லேருந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ வந்துட்டு கில்டு ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு மீன் ஜாயின் பண்ணினாலும் கூட ஓகே. வந்துட்டு இந்த போன ரெண்டு வீடியோக்கு வந்துட்டு பர்ஃபாமன்ஸே இல்லை, இந்த வீடியோக்கு பர்ஃபாமன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நினச்சி இந்த வீடியோ போடுறேன், பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருங்க. நல்ல இதுவே அந்த வீடியோவில் வந்துட்டு பர்ஃபாமன்ஸே இல்லாதனால ஒரு மாதிரி இதாகிடுச்சு, பரவாயில்ல. இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பர்ஃபாமன்ஸ் கொடுக்குங்க நான் வந்துட்டு நம்புகிறேன். ஸோ கைஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்ககிட்ட யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கில்டு சரியில்லை வேறு கில்டு போகணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை சும்மா தட்டி விட்ருங்க, பெல் சிம்பிளி கன்ஃபார்ம் ஆனில் வச்சுருங்க, நம்ம போகிற வீடியோஸில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை வந்துடும். ஸோ கைஸ் மறக்காமல் வந்துட்டு கில்லை சேர்ந்துருங்க. உங்கள் கில்லு நான் வந்துட்டு என்னடா கில்லை சேர்ந்துரு சேர்ந்துருங்கிற அந்த ஃபோட்டோ அந்த கில்டு ஐடியில் கொடுக்கவே மாட்டேங்கிறேன். நான் வந்துட்டு கில்டு ஐடியில் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன் காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வாட்ஸ்அப் இது வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன் காய்ஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, அதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் யூஐடி இல்லைனா உங்கள் நிக் நேம் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கில்டுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டோம், ஓகே ஓகே இவங்க வந்துட்டு கில்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நான் டிக் பண்ணி விட்ருவேன். ஸோ வந்துட்டு 20 பேர் பக்கம் தேவை காய்ஸ், நிச்சயமாக காய்ஸ். நீங்கள் ஃப்ரைடே வந்துட்டு ரூம் கார்டு அதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு ரூம் கார்டு கிடைக்கணும்னா வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு மினிமம் ஒரு ஆள் வந்துட்டு 10 மேட்சஸ்க்கு மேலேயே விளையாடணும், அது கிளாஸ் ஸ்குவாட் அந்த ரேங்க் அந்த இது கொடுக்கணும், அதனால் டாக்டாக் ஆ அது பண்ணுறமே விளையாடணும். அது என்னடா வந்தது வந்து தொணத்தனால் உடலோன்னு பேசிட்டே இருக்கேன், என்ன கில்டு ஐடியா அதெல்லாம் காமிக்க மாட்டேங்கிறீங்க, நான் வேணால் கில்டோட அந்த இது வந்துட்டு சேர்த்து விட்றேன், நீங்களே வேணால் பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இதுதான் வந்துட்டு நம்ம கில்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கில்டோட ஐடி வந்துட்டு நான் கீழே கொடுத்துருவேன், நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் மறக்காமல் வந்துட்டு நீங்கள் அந்த இதில் வந்துட்டு கில்ட் ஐடி நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்துட்டு கீழே வாட்ஸ்அப் குரூப் நம்பரும் கொடுத்துருப்பேன், அதை வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்த அப்போ தான் நீங்கள் யார் என்னென்னு வந்துட்டு நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமே டெலகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருவேன், மறக்காமல் நம்ம என்ன டெலகிராமில் வந்துட்டு இது பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன டிசிஷன் எடுத்துருக்கோம், அதாச்சும் வந்துட்டு பூயா ஆப்பில் வந்துட்டு நம்ம கால் எடுத்து வைக்கலான்ட்டு. ஸோ சிபிசெட் என்ன சொல்ல, சிபிசெட் தமிழ் ஒயிட்டின் தான் பேரே வச்சுருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாம் வந்துட்டு புயாக்கு போகலாம், இல்லைனா வேணான்னா வேணாம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு புயாலே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல இது கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்ம புயாக்கு போகணுன்னா நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் தேவை, நீங்கள் தான் அது கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தாத எல்லாமே வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல அதை நான் தெரிவித்து படுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்ரவுண்டில் ஓடுற இதை பாருங்கள், இதில் வந்துட்டு எல்லோ டாப் கிரிமினல், நாங்கள் வந்துட்டு எதிரே பார்க்கல, நீங்கள் ஒருத்தங்க செம்ம டேமேஜ் கொடுத்துருவேன்,
முன்னாடி டாப் 30 நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் நாக் போட்டிருப்பேன், நான் இன்னும் அங்கேயே தான் பார்த்துட்ருப்பேன். சரி முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் அந்த கொஞ்சம் லூட் இல்லை, அதனால லூட் அடிச்சுக்கிட்டு அப்படியே போகிறேன். அங்கேருந்து எகிரி குதிக்கிறான் லூசு பையன். அப்புறம் நான் குரோனோ போட்டு இந்த இடத்துல தான் ஒரு செம்மையான ஸ்குவாட்னும்பா. அதை பாருங்க, இந்த ஒரு பொண்ணு தான் பாருங்க, நான் வந்துட்டு என்னால் அடிக்கவும் முடியல. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் அடிக்கலான்னு பார்க்குறேன், என்னால் முடியல. அந்த லெவலுக்கு மூமெண்ட் ஸ்பீடு கொடுத்தாடுறாங்க. ஆனால் நம்ம வச்சுருக்கிறது பொக்க ஃபோனு செம்ம எடு அப்பாடா, ஹெல்மெட்டை தெரிச்சிருச்சு, செம்ம மூமெண்ட் ஸ்பீட் கொடுத்தாடுறாங்க. இந்த மாதிரி நம்மளும் ஆளான நம்மக்கிட்ட இருக்க ஒரு டப்பா ஃபோனு, ஃபோனு மேட்டரில் ஸ்கில் தான் முக்கியம். இவர் வேறு ஆஃப்லைன் போட்டார். நான் ஏன் வந்துட்டு திடீர்னு கில்டு கால் வேணும்னு கேட்குறேன்னா, எல்லாருமே கில்டு மாறிட்டாங்க. சரி என்னி கில்டு மாற சொன்னாங்க, நான் ஏன்டா கில்டு மாறணும், சிபிசெட்னு ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறமே அதை முடிக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆரம்பித்த ரெண்டு இதுவுமே வந்துட்டு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இதையாச்சும் வந்துட்டு நான் வெற்றி செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். நீங்கள் சப்போர்ட் கொடுக்காட்டி எதுவுமே நடக்காது, சேனலை விட்டுட்டு போகிறதா வழி. ஸோ வந்துட்டு விடாமல் நான் வீடியோஸ் போட போகிறேன். கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் வந்து இது இருக்கிறதுனால என்னால் அவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட முடியாது. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஓகே நண்பா, இதுதான் நம்மளோட மேட்ரு. மறக்காமல் கில்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு யாருக்காச்சும் இதே இந்த கில்டே இல்லாமல் இருக்கு, நான் கில்டு மாற போகிறேன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, நிச்சயமாக வந்துட்டு நம்மளோட வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ ஆச்சு வந்துட்டு நம்மளோட இதுக்குள்ளே சேருவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒன்றுனா டக்குன்னு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம தூக்கி வீடியோவை போடுவோம், வியூஸ் போகும்னு நம்புகிறேன். ஓகே நண்பா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே இதோட வந்துட்டு நான் வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஏன்டா இந்த மேட்ச் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டில் ஓடுறது சும்மா காட்டினேன். ஓகே பாய்.